எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஆர்த்தி அண்ட் ஐம் பேக் வித் another video. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு கார் ஷோ. கார் ஷோனா புது கார்ஸ் நினைச்சீங்கன்னா கிடையாது. இட் இஸ் ஆன்டிக் ஆர் கிளாசிக் கலெக்ஷன்ஸ் சொல்லலாம். ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்க காரை அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணிட்டு அங்க வரிசையா நிறுத்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஒவ்வொரு காரோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. இதெல்லாம் நம்ம டிவியில இங்கிலீஷ் மூவிஸ்ல பார்த்திருப்போம், அதாச்சும் பழைய இங்கிலீஷ் மூவிஸ்ல. அந்த அளவுக்கு இருக்க கார்ஸோட ஃபுல் கலெக்ஷன்ஸே இங்க இருக்கு. அண்ட் அந்த வே தே ஹேவ் மெயின்டைன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 100 கார் கிட்ட இந்த கார் ஷோல வச்சிருக்காங்க. ஒன்னொன்னா நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அண்ட் ஒரு சில கார் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னை விட பல மடங்கு ஹைட்ல இருக்கு. எப்படிதான் அதை யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. அதையும் தாண்டி சில கிளாசிக் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் உள்ள கார்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த கார் ஷோ நடக்குதுன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் த பீப்புள் ஹூ வாண்ட் டு கம் அண்ட் வாட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த கார் ஷோ வந்து இட் இஸ் லைக் அ காம்படிஷன். ஸோ எந்த காருக்கு பிரைஸ் கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த கார்ஸ்ல எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த கார் இதுல வின் பண்ணுச்சு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ கடைசியில பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். டு ஹாவ் அ லுக் அட் so many beautiful unique car styles. I bought it about 2 years ago. Okay. This is actually a replica of a 1936 Accord. Accord two-seater convertible. This style Accord was only made for 2 years, 1936, 1937. Okay. And then during the depression they went bankrupt, so they're no longer made. They made two styles of sedans and two styles of convertibles, two-seater and a four-seater. As I said, it's a replica. This has a Chevy engine. Okay. And of course, rear-wheel drive. Okay. The original cars were front-wheel drive. Mm-hmm. They were the first production cars, front-wheel drive, Accord. And the Accords were made in Auburn, Indiana. So they are American cars. How are you maintaining it? It looks like a new, brand new car. Well, it's, yeah. Of course. So what is the maintenance like? I mean, it's kept in the garage most of the time. Oh, okay. This car is actually 12 years old. The color is called Lamborghini Orange Pearl. It has ostrich leather seats. Wow, this is so neat. Yeah, so this is real ostrich leather. Okay. Dashboard is similar to a 1939 Lincoln Zephyr. Wow, this is perfectly superb. These are called suicide doors. Okay. ஸோ இந்த கார் ஷோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஏதாச்சும் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இது ஸ்ப்ரிங் ஆரம்பித்ததில் இருந்தே கண்டினியூஸாக வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இப்போது இந்த கார் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான். அண்ட் இப்பயும் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போது இங்கே பார்த்துட்ருக்க கார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு வந்து பார்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஷோஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு நடக்கும். ஸோ இந்த 3 மணி நேரத்தில் வந்துட்டு பார்வையாளர்களுக்கு ஃப்ரீ தான். பட் இந்த கார் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆக்ஷன்ஸில் சில டைம் வாங்கிடுறாங்க, இல்லை சில டைம் வந்து யூஸ்வலாக கார் வாங்குற மாதிரி இருக்கிற இடத்துல போய் வாங்கிடுறாங்க. அண்ட் இந்த ஷோவில் மெயினாக பார்த்தீங்கன்னா 1930s இருந்து இருக்க கார்ஸு, இல்லை இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி இருந்த கார்ஸ்லாம் கூட இருக்குது. பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 1937-39 இருக்கிற கார்ஸ் எல்லாம் கூட இங்கே இருந்துச்சு. அது ஒவ்வொரு ஓனர்ஸும் அவ்வளோ பத்திரமாக அது பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இப்போது ஒரு நாய்க்குட்டிலாம் வாங்கினாங்கன்னா அதை எப்படி பொத்தி பொத்தி பார்த்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு இந்த கார்ஸை பார்த்துக்கிறாங்க. எதனால் இப்படி சொல்கிறோம்னா இப்போ இந்த கார் பார்க்க போகும்போது அவங்க பக்கத்துலேயும் அந்த சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் எல்லா காரையுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஓனர்ஸ் வந்துட்டு ஐயோ இது தொடக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சிட்ருக்காங்க. அண்ட் மோரோவர் இந்த காரை வாங்கி அவங்க அப்படியே கராஜில் வச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஷோஸுக்கெலாம் மட்டும் வர கார்ஸும் இருக்குது. ஸோ இதே கார்ஸை இன்னும் நிறைய கார் ஷோஸில் கூட அவங்க எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. அண்ட் இந்த கார் ஷோ வந்துட்டு 3 மணி நேரம் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு இந்த எண்ட் ஆஃப் த ஷோ வந்துட்டு இவங்களுக்கு யாருக்காவது ஒரு பரிசு உண்டு. அண்ட் மோஸ்ட்லி இந்த கார் ஷோ யார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் ஆர் பார்ஸ் வச்சுருக்காங்களோ ஸோ அந்த பார்ஸ்க்கு பக்கத்துலேயே தான் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒரு கார் ஷோ நடக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி ஷோ ஒவ்வொரு காருக்கும் ஆர் எந்த கார் வின் பண்ணிச்சோ அவங்களுக்கு $500 பரிசு இல்லைன்னா மெடல்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த காரை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அது யூனிக்காக இருக்குது அப்படின்றது எல்லாம் ஒரு கன்சிட்ரேஷன் பண்ணி அப்புறம் ஓட்ஸ் பேசிஸில் அவங்க வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க ஆர் ஈவன் மெடல்ஸ் ஆர் ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த பர்டிகுலர் கார் ஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறதாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மற்ற இடத்துல எல்லாமே ரெகுலராக வருஷம் வருஷம் நடக்கும், பட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம். பட் ஃபர்ஸ்ட் டைம்க்கே அவ்வளோ கார்ஸ் வந்துருந்துச்சு. அண்டு இப்போ பார்த்துட்டு இருக்க கார்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது வந்துச்சு, அண்டு இப்போ அது யூசேஜ்லேயும் இருக்குது. செல்ல கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்னும் ஆப்ரேஷனில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும், இது ஓடுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் படுத்தும். இல்லைன்னா இந்த மாதிரி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட் கலர்ஸில் இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த கலர்ஸ் ஆட்டும் இல்லை அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க விதமாட்டும் இல்லைன்னா அந்த காருக்குள்ளே இருக்க இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ அது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அண்டு சரி ஒரு கார் ஸ்டைல்னால் எல்லாமே அதே மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது, பிகாஸ் பல டீகேட்ஸ் இருக்க கார்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்களே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80s இருந்த கார் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ரெண்டு கார் தாங்க இருக்கிறதுல ஹைலைட்டான கார், ஏன்னா இதெல்லாம் ஓடுமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் இந்த கார் ஷோ முடியும் போது எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு கார்ஸும் ரொம்ப ப்ரௌடாக அவங்க வந்து வெளில போவாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்னது இது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கராஜில் போடாமல் எதுக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்ற அளவுக்கு தான் இருக்கு இல்லையா. பட் இது ஓடுறத நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ அதுதான் ஒன்று. இப்போது ஸ்ப்ரிங் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் எப்படா வெளில போகலான்னு வெயிட் பண்ணவங்களுக்கு அது ஒரு பிரைட் லைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லா வீக்கெண்ட்ஸுமே எல்லாருமே எங்கேயாச்சும் ஹேங் அவுட் பண்ணுவாங்க. அண்டு மோஸ்ட்லி பீச் இந்த மாதிரி இடத்துலையும் இருப்பாங்க. அண்டு இந்த மாதிரி ஷோஸ் நடக்கிறது மூலமாக அவங்கள பார்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே கார்ஸ் பார்க்க வந்துட்டு குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் அண்ட் பார்ஸ் அண்ட் மியூசிக்லாம் இருக்கும். ஸோ அங்கே அப்படியே டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு போடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க ஒரு வீக்கெண்ட் பிளான் ஆர் ஹேங் அவுட் அப்படின்னு கூட வச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய ஷோஸ் இருக்கும். ப்ராப்ளி உங்களுக்கு கார்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அண்ட் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விண்டேஜ் கார்ஸ் எல்லாமே நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ நேரில் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம போய் அதை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்ஸ் அப்படின்னாவே அது எந்த வருஷத்து காராக இருந்தாலும் சரி இட் இஸ் யூனிக் ஒன். அண்ட் அது வந்து ரொம்ப எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கும். இப்போ இந்த கார் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் உள்ளே இருக்க இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் ரெட்லலாம் இருக்குது. ப்ராப்ளி நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி கார்ஸ் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு வாங்கி வச்சுருக்கிறது ஒரு ஃபேஷனாகவும் வச்சுருக்காங்க. அண்ட் அது ஒரு ஹாபியாகவும் சில பேருங்க நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை இந்த மாதிரி விண்டேஜ் கார்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த குட்டி குட்டி கார்ஸ் இருக்கும்ல அது வந்து மேட்ச் பாக்ஸ் கார்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட பல வருஷமாக சேர்த்து வச்சுருக்க ஒருத்தரும் இருக்கார். இன்ஃபேக்ட் அவர் வந்து ஹாபின்னு சொல்லி ஆரம்பித்தார், பட் இப்போ அவர் ஒரு மியூசியமே வச்சுருக்காரு. ஸோ அது வந்து வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். பட் எதுக்கு நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் இவங்க ரசித்து பண்ணுறாங்க, அதுதான் ஒன்று. என்ன தான் பார்க்க போகிற நம்மளுக்கெல்லாம் இந்த கார் ஷோ வந்துட்டு இட்ஸ் எ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு ஜஸ்ட் வாட்ச் ஆல் த கார்ஸ் அப்படின்னா கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அந்த காரை வந்து அவங்க ஒரு 3 மணி நேரம் அவங்க பார்க் பண்ணி வச்சுட்டு அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஷோக்கு ஏதாச்சும் நாங்கள் போயிருக்க ஷோக்கு பார்த்திங்கன்னா $5 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் சில இடத்துல வந்து $25 வரைக்குமே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் த ரேட் ஆஃப் த எங்கே நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க.
இங்கே மட்டும் இந்த விண்டேஜ் கார்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கார் ஷோஸில் பார்ட்டிசிபேட்டே பண்ணாத கார்ஸ் கூட இருக்குது. நம்ம சாதாரணமாகவே ரோட்டில் பார்க்கலாம், நிறையவே யூனிக் கார்ஸ் இருக்கும். அது இப்போ கூட யூனிக் ஸ்டைல்ஸில் கூட இருக்கலாம். சில கார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு மாடலாக இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து கராஜில் நாங்கள் நிறுத்திடுறோம், இந்த மாதிரி கார் ஷோஸுக்கு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்னு சொன்னாங்க நாங்கள் கேட்ட போது. பட் சில கார்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கிற மாடல் மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே நம்ம கார் ஷோஸ்லேயே பார்க்கலாம் அண்ட் ஆன் ரோடும் பார்க்கலாம். இப்போ இந்த கார் வந்துட்டு நிஜமாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா எனக்கு லாரியை விட இது ரொம்ப ஜஜான்டிக்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இதுக்கு வந்து எப்படி ஏறி எப்படி உட்காந்துட்டு போவாங்க, எப்படி ஓட்டிகிட்டு போவாங்க அப்படின்றது ஒரு க்ளூவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போது இங்கே வந்து எல்லாருமே வேக்சினேட்டட் அப்படி ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து வேக்சினேஷன் எடுத்துட்டாங்கன்றதுனால நிறைய பேர் மாஸ்க்கும் போடலை அண்ட் எல்லாம் ஜாலியாக அந்த டைம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால. அண்ட் இது கூடவே ரெண்டு பைக்கும் இருந்துச்சு, எனக்கு அதோட பேர்லாம் பெருசாக தெரியல பிகாஸ் அதோடய ஓனர்ஸே அங்கே பக்கத்தில் இல்லை. பட் அவங்களும் இந்த கார் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இட் வாஸ் ரியலி யூனிக். இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம ரோட்டில் கூட நிறைய பைக்ஸ் பார்க்கலாம், ஆனால் நம்ம ஊரில் பைக் வந்துட்டு கம்மி விலை, கார் வந்து அதிகம் விலை. பட் இங்கே அப்படியே உல்டா, இப்போ பைக்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி விலையாக இருக்கும் காரை விட கம்பேர் பண்ணும்போது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கார் கூடவே சில பேருங்கள்லாம் அந்த போட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சம்மர்லலாம் பார்த்திங்கன்னா ரோட்லேயே வந்து அந்த கார் கூடவே அந்த போட்டையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இருக்கிறதுல இந்த கார் வந்து ரொம்ப பழைய கார் மாதிரியே எனக்கு தோணலை, இது நிஜமாலுமே கிளாசிக்காக இருக்குது அண்ட் இது விண்டேஜ் காரா, இதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப க்ரேஸியாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு இந்த கார் ஷோ போகும்போது தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் பர்டிகுலரி அந்த கார் தான் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அண்டு அந்த கார் வந்துட்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ்லேயும் ரொம்ப பிடிச்ச காராக இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த கார் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஓல்டு விண்டேஜ் கார் மாதிரியே தெரியல, ஆல்மோஸ்ட் நம்ம டைமில் இருக்கிற கார் மாதிரி தான் இருந்துச்சு. பட் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கார் மட்டும் இல்லை, எல்லா காருமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி, விச் மீன்ஸ் நிறைய பேர் ட்ராவல் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. லைக் 2-3 பேர் இல்லைன்னா 4 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் எல்லாத்துலேயும் இன்ஜினையும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, பட் எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லா இன்ஜின்ஸும் நல்லா க்ளோ அடிச்சிச்சு. ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இவர் வாங்கும் போதே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு டிசைன்லாம் போட்டிருக்கு, ஏதோ ஒரு லேடி டெவில் ஆர் சம்திங் அது போட்டிருந்துச்சு. அண்ட் பிக்சர்ஸும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அண்ட் இவர் வாங்கும் போது அதே மாதிரி இருந்ததுனால இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினார். பட் இவர் பெருசாலாம் எங்கேயும் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதில்ல. அண்ட் இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ கார்ஸ் இப்போ 2 டோர் ஓப்பன் ஆகிருக்குல்ல, இப்போ அந்த ஃப்ரண்ட் டிரைவரில் இருக்கிறவங்க உட்காரணுன்னா கூட செகண்டில் இருக்கிற டோர் வந்து க்ளோஸ் ஆனால் தான் நம்ம ஃப்ரண்ட் டோரே க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பூர்ணா தான் அது உள்ளே உட்காந்து ட்ரை பண்ணாங்க, பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இவர் வந்துட்டு கார் ஷோக்கு போகிறது மட்டுமே வேலையாக வச்சுருக்கிறதாக தான் எங்ககிட்ட ஷேர் பண்ணார், பிகாஸ் அவருக்கு பேசிக்காகவே இது பிடிக்கும் அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஜீப் மாடல்ஸ்லாம் கூட இருந்துச்சு, பட் ஜீப் மாடல்ஸ்லாம் நாட் டூ வெரி லேட் ஒன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதோடய மாடல்ஸே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லேட்டஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, கார் ஷோக்கு வந்து அவங்க காம்படிஷனுக்கு ஜாயின் பண்ணுறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயம் இருந்தாலும், எத்தனை பேர் போய் என்ன கேள்வி கேட்டாலும் சரி அவங்க பொறுமையாக அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்றது தான் ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அண்ட் மோரோவர் அவங்க வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க, ரொம்ப ப்ரெஷியஸாக நினைக்கிறாங்க அப்படின்றது ஒன்று. நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நடக்கும் இதுக்காக ஆக்சுவலாக, ஸோ அங்கே கூட நிறைய பேர் போய் வாங்குவாங்க. ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கார்னே சொல்லலாம், ஏன்னா இந்த இந்த கார் மொத்தமும் வெறும் ஸ்பீக்கர்ஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் கலர் பாருங்கள், இவங்க எல்லாருமே அப்படியே ரசித்து ரசித்து ஒவ்வொன்றத்தையும் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் யூஎஸில் எந்த பார்ட்டில் இருந்தாலும் சரி உங்கள் ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு ஷோ கண்டிப்பாக நடக்கும்.
ஸோ அங்கே போயிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும், இட் இஸ் ரியலி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு இதில் இருக்கிற அந்த கார் கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே படத்தில் காட்டின மாதிரியே தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கலெக்ஷன்ஸ், ஓகேங்களா. பட் இதையும் தாண்டி விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் ஆர் லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாம் ஒரு வீக்கெண்டு, அப்படி இல்லைன்னா இனி வரப்போகிற மாடல்ஸை வந்து ஏதாச்சும் சாம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு செஷன் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எஜெண்டா போட்டு இந்த சம்மர் முடிகிற வரைக்குமே சில கார் ஷோஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக வச்சுருக்காங்க. பட் எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால நாங்கள் இந்த மாதிரி விண்டேஜ் கலெக்ஷன்ஸாக செலக்ட் பண்ணி போனோம். பட் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல்ஸான கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரக்குக்கு மட்டுமே தனியாக ஒரு கார் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரித்து கூட இந்த மாதிரி கார் ஷோஸ் நடத்துகிறாங்க. பட் உங்களுக்கு எது வேணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா யூல் பி ஏபிள் டு சி. இந்த லுக்கை வச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ மேட் பண்ண மாதிரி தான் இருக்கும், அந்த அளவுக்கு புதுசாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் இந்த ரெட் கார்ஸ் வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அதர்வைஸ் அதோட ஸ்டைல், அதோட மாடல் அண்ட் அதோட லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளரே அந்த ப்ரைஸஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு அதுக்கப்புறமா அவங்க ஒவ்வொரு காரையும் அவங்க எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஸோ அதையவே ஒரு பரேட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இது 3 hours எப்படி போச்சுனே எங்களுக்குமே தெரியல. அண்டு இது முடிஞ்ச உடனே அவங்க கிளாசிக்கான கார்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு மெடல்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு மெடல்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஏன்னா அவங்களும் வந்து இங்கே பார்க் பண்ணி டைம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனாலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த வே தே ஹவ் மெயின்டைன்ட் அப்படின்றத பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா எது ரொம்ப பாப்புலராக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் காரோன்னு பார்த்தோம்ல, அதுவும் வின் பண்ணிச்சு. அண்ட் டார்க் எல்லோ கலர் அண்ட் அந்த ஒயிட் கலர் கார்ஸ் வந்துட்டு அந்த வின்னிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ நிறைய பெரிய லிஸ்ட்டாக இருந்துச்சு, பட் மெயினாக கொடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு எல்லோ ஒயிட்டு, ஸோ இதுக்கு தான் மெயினாக கிடச்சிச்சு. அண்ட் இது முடிய முடிய இந்த மாதிரி அழகாக அவங்க கிளம்புனாங்க, அதுவும் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்கும் கை காட்டிட்டு அவங்க கிளம்புனாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த கார்ஸ் இப்போ இந்த ரெட் கலர் கார்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அண்ட் இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம், பழைய இங்கிலீஷ் மூவிஸில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த கார் வந்து அந்த வின்னிங் லிஸ்ட்லேயும் இருந்துச்சு, முக்கியமாக மெயினாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் எல்லா கார்ஸையும் நம்ம நின்றுட்டுருக்கும் போது பார்க்குறத விட இது எல்லாமே அவங்க கிளம்பும் போது அந்த டிரைவிங்கில் இருக்கும் போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். Thank you.
வாடி பாலா போறோம் வர்ஷத்துக்குள்ள.